ஹாய் ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் ஒன் நாட் த்ரீ செகண்ட் ஆக்சஸில் செக அடுத்த பார்ட் போகிறோம் அடுத்த பார்ட் என்னென்னா ஆங்கிள் பிட்வின் டூ கவுஸ் ரெண்டு கவுக்கு இடையே உள்ள ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஆங்கிள் பிட்வின் தி டூ கவுஸ் இப்போ அந்த ஆங்கிள் பிடிவின் டூ கவுஸ்க்கு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எப்படி நம்மளுக்கு வந்து இந்த டெஃபினேஷன் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஆங்கிள் பிட்வீன் டூ கவுஸ் இஃப் த இன்டர்செக்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அக்யூட் ஆங்கிள் பிட்வின் தி டேஞ்சன்ட் லைன்ஸ் டூ தோஸ் டூ கவுஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் தி இன்டர்செக்ஷன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கவ் இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல கிடைக்கிற ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும் அந்த அக்யூட் ஆங்கிள் நம்ம இங்கே என்னென்னு பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் படிவின் டு கவுஸ் இஸ் தி ஆங்கிள் தி டேன்ஜென்ட்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த டேஞ்சன்ட்டு ரெண்டு டேஞ்சண்ட்டும் ரெண்டு கவு ட்ரா பண்ணனா ரெண்டு கவுக்கும் ரெண்டு ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணும்போது அந்த ரெண்டு டேன்ஜென்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த ஆங்கிள் பிடிவேந்தி கவுக்கு ஈக்குவல்ன்றாங்க இப்போ பாருங்களா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் கவ் இது மாதிரி ஒரு கவ் இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் கவ் இது எந்த கவ்வனாக இருக்கலாம் ஜென்டரலாக இது ஒரு கவ் சி சி ஒன் செக் ஃபஸ்ட் கவ் அண்ட் சி டூ வந்து செகண்ட் கவ் சி டூ செகண்ட் கவ் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு பாயிண்ட் இந்த ஒரே பாயிண்டில் இந்த டேஞ்சன் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அதே பாயிண்டில் அனதர் டேஞ்சன் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் இந்த ரெண்டு கவும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல டேஞ்சன் போடுறான் அப்போ இன்டர்செக்ட் ஆகுது மீன்ஸ்னால் ரெண்டு கவுக்கும் ஒரே சொல்யூஷன் வருதுன்னு அர்த்தம் அந்த பாயிண்டில் ரெண்டு டேஞ்சன் ஒன்றால் ட்ராப் பண்ண முடிஞ்சால் அந்த ரெண்டு டேஞ்சன்ட்டுக்கும் இதே உள்ள ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆங்கிள் படிவினி டு கவுக்கு ஈக்குவல்ன்றாங்க அப்போ டு ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வின் தி டேஜன் தி இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிட்வின் தி கவ் தட்ஸ் ஆல் ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபார்முலா எப்படி வருதுன்னு பாருங்களேன் இஃப் எம் ஒன் அண்ட் எம் டூ ஆர் த ஸ்லோப் ஆஃப் த ட தன் த ஆங்கிள் படிவின் தி கவுஸ் இஸ் கிவன் பை டேன்டிட்டா ஈக்குவல் டு டெடர்மெண்ட் தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் அதை மேட்ரிக்ஸ் தான் நம்ம டெடர்மெண்ட் சொல்லுவோம் இங்கே மாடுலஸ் நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது ஆங்கிள் அதுதான் டேன்டிட்டா ஈக்குவல் டு மாடல் ஆஃப் எம் ஒன் மைனஸ் எம் டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் எம்ஒன் இன்ட்டு எம் டூ இதான் ஃபார்முலா இப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை சண்டை சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதை பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ த கவுஸ் டச் ஈச் அதர் அட் பி எம் ஒன்று எம் டூவும் ஈக்குவல் ஆகி போச்சுன்னா எம் ஒன்றது ஒரு ஸ்லோப் எம் டூன்றது அந்ததர் ஸ்லோப் ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல் ஆகிச்சுன்னா அந்த ரெண்டு ஸ்லோப்பும் வந்து டச் ஆகும் டச்சிங் டு ஈச் அதர் இந்த கவ் பாருங்க உங்களுக்கு தெரியும் இது சி ஒன் சி டூ அந்த டேஞ்சன் வந்து பேரலாகி போச்சுன்னு அடுத்தோம் அந்த எம் ஒன் கூட்டி எம் டூனால் அந்த கவ் இப்படி இருக்கும் தர் த டூ கவ்ஸ் ஆர் பேரலல் ரெண்டு கவுமே என்ன ஆகிடும் பேரலாக ஆகிடும் நெக்ஸ்ட்டு இஃப் எம் ஒன் இன்ட்டு எம் டூ இது மல்டிப்ளிகேஷன் எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வந்தோன்னா அந்த கவ் செட் டு பி கட் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆர்தோகொனல் ஆர் பர்பண்டிகுலர் உங்களுக்கு தெரியும் ரைட் ஆங்கல் சொல்லலாம் ஆர்த்தனுன்னு சொல்லலாம் பர்பண்டிகுலர் சொல்லலாம் நார்மல் கூட சொல்லலாம் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ் 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 ஸ்லோப் எம் ஒன் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அந்த கவ் கட் அட் ஈச் அதை அடுத்து ஆர்தோகனல் ஆர் ரைட் ஆங்கிள் ஆர் பர்பண்டிகுலர் ஆர் நார்மல் தர்ஸ் ஆல் எல்லாம் ஒரே மீனிங்கு தான் சொல்லுது இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபோர்டீனில் ஃபைன் த ஆங்கிள் பிட்வீன் ஒய் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ தி ஹோல் க்யூ இந்த அந்த ரெண்டு கவுக்கு உள்ள ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க இப்போ பார்க்கலாம் சொல்யூஷன்

அப்போ இந்த வெட் மட்டும் மாறதுனால இந்த இங்கே இருக்கு இது வந்து இங்கே இருக்கு இப்போ ரெண்டு கவு இன்டர்செக்ட் ஆகும் இந்த பாயிண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ரெண்டு நான் சால்வ் பண்ண போகிறேன் ரெண்டு கவையும் அப்போ ஒயின்ற வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸூட் பண்ண போகிறான் டூ ஈக்வேஷன் நம்பர் ஒன் இன் சப்ஸிட் டூ இதுக்கே தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் புட் ஒன் இன் டூ அப்போ எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு ஒய்க்கு பதில் நான் இங்கே சப்ஸூட் பண்ணிட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ தி ஹோல் ஸ்கொயர் அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி யூஸ் பண்ணும்போது சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் நைன் கிடையாது எக்ஸ் ஈக்குவல் டு நைன் நைன் பை சிக்ஸ்னா எக்ஸ் இக்குவல் த்ரீ பை டூ மொத பாயிண்ட் கிடைக்கும் அந்த பாயிண்ட் எடுத்தபோது ஏதாவது ஒரு கவுல நம்ம சப்சிட் பண்ணுறோம் சப்சிட் பண்ணால் ஒயின்ற பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும் அந்த ஒய் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இவல்வ டூ இன் ஈக்வேஷ் நம்பர் ஒன் வி கெட் ஒய் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸொய்டர் எல்லாம் த்ரீ பை டூன்னு சப்ச் பண்ணுறோம் அப்போ ஒய் ஒய்இக்குவ்டு நன் பை ஃபோர்னு கிடைக்கும் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பி இஸ் த்ரீ பை டூ காமா நைன் பை ஃபோர் நைன் பை ஃபோர்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர் செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டூ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் கவ் ஃபஸ்ட் கவுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன் எம் ஒன் செகண்ட் கவுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன் எம் அட் த பாயிண்ட் த்ரீ பை டூ கம்மா நைன் பை ஃபோர் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்முலால் எதுவுமே சப்ஸ்ட் பண்ணிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கொயர் அப்போ டிஃபரன்ஷேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டிஐபி டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கொயரை பண்ணால் எக் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண என் எக்ஸ் எக்ஸ்பவர் என் மைனஸ் ஒன் அப்போ டூ எக்ஸ் மட்டும் கிடைக்கும் த ஸ் 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 ஸ்லோப் ஆஃப் த டேஜன்ட் எமோன் ஈக்குவல் டுஒபை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் பி ஆஃப் த்ரீ பை டூ கமா நைன் பை ஃபோர் அப்போனா வரும் எம் ஒன் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ தான் எக்ஸோட வேல்யூ மட்டும் இருக்கிறதுனால அதை மட்டும் இங்கே சப்ஸ்டிட் பண்ண த்ரீ பை டூ த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிட்டா எம் ஒன் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் கவ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் த்ரீ டி ஹோல் டிஃபரன்ஷேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு டிஐ பை டிஎஸ்இக்குவ முன்னாடி வந்து டூ x எக்ஸ் மைனஸ் த்ரீ அகேன் ப்ராக்கெட் ஃபங்க்ஷனை போனோம் அந்த ப்ராக்கெட் ஃபங்க்ஷனை by dx, டிபடிஎக்ஸாக X-3 த்ரீனு கொடுத்துருக்கேன் அப்போ 2X-6 மைனஸ் சிக்ஸ் எக்ஸை பண்ணும்போது ஒன்னுன்னு வந்துடும் கான்ஸ்டன்ட் பண்ணால் ஜீரோ ஆகிடும் அப்போ தர்ஃபோர் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் 2x-6 அப்போ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் டிஒயை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த ட டேஞ்சன் எம் டூ ஈக்குவல் டுஒபை டிஎக்ஸ் அட்டு த்ரீ பை டூக்கமாக நைன் பை ஃபோர் அப்போ எம் டூ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தெரியும் அந்த பாயிண்ட் எதுவுமே சப்சிட் பண்ணுறான் ஒன்லி த்ரீ பை டூ மட்டும் எக்ஸில் சப்சிட் பண்ணும்போது டூ இன்ட்டு த்ரீ பை டூ 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 கேன்சல் ஆகிடும் நம்ம டூ எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா அங்கே சப்ஸ்கூட் பண்ண ரெண்டுமே கேன்சல் ஆகி மினஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கிது அப்போ த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் வேல்யூ எம் டூ வேல்யூ மைனஸ் த்ரீன்னு கிடைக்குது இப்போ லெட் டீட்டா பி ஆங்கிள் பிடிவின் உக் ஹவுஸ் இப்போ அந்த ஃபார்முலாவில் இருந்து சப்ஸ்கூட் பண்ணுறான் த ஃபார்மா இஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எமோன் மைனஸ் எம் டூ டிவைட் பை ஒன் பிளஸ் எமோன் எம் டூ இந்த எம் டூ முன்னாடி கூட போடலாம் ரெடி கூட போடல ஏன்னா மாடலஸ் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது நெகட்டிவ் வராது அப்போ எமோன் வேல்யூ த்ரீ எம் டூ வேல்யூ மைனஸ் த்ரீ ஃபார்முலா ஒரு மைனஸ் அப்போ டிவைட் எமோன்ட்டு எம் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீயாக மாறிவிடும் ஒன் மைனஸ் நைன் வரும் அப்போ சிக்ஸ் டிவைட் பை மைனஸ் எயிட்னு ஒரு இதை கேன்சல் பண்ணும் மனஸ் த்ரீ பை ஃபோர்னு மாடலுஸை மாடலுஸ் நம்ம ரிமூவ் பண்ணமும் நெகட்டிவ் ரிமூவ் ஆகிட்டு த்ரீ பை ஃபோர்னு கிடைக்கும் இப்போ டேன்டா ஈக்குவல் த்ரீ பை ஃபோர் தேர் ஃபோர் நம்மளுக்கு தேவை டீட்டா தான் டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் திஸ் இஸ் த ஆங்கிள் பெட்டி வந்து டூ கவ் இந்த ஆங்கிள் பெட்டி வந்து டூ கவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் பெட்டி வந்து நா டேஜென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான ப்ராப்ளம் தான் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் இதே ப்ரொசீசரில் இருக்கிற இதே மெத்தில் இருக்கிற அனர் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூவில் நன்து ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் ஆங்கிள் படி வந்து இட் ரெட்டாங்குலர் ஹைபர் போலா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு அந்த கவுனுடைய நேம் வந்து ரெட்டாங்குலர் ஹைபர் போலா அந்த பேரபலா எக்ஸ்கொய்ரி ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அந்த ரெட்டாங்குலர் ஹைபர் இது ஒரு பேரபலான்னு சொல்லிட்டாங்க நேமே சொல்லிட்டாங்க அது ரெண்டு 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 ரெட்டாங்குலர் ஹைபர் இந்த பேரபலாவுக்கும் உள்ள ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்போ அதே சேம் ப்ரொசீஜர் ரெண்டு கவு நம்ம சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் அந்த செக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட் கவு இது செகண்ட் கவு இப்போ இது ஒரு பேரபலா பேரபலா ஓப்பன் டவுன்வர்ட் டவுன்வர்டில் இருக்கிற இந்த பேரபாலாவை போட்டிருக்கோம் ரெட்டாங்குர்ல ஹைபர் போலா இங்கே ஒன்று இருக்கும் இந்த இடத்துல ஒன்று வரும் இட்டாங்களா இப்போ நீங்கள் அனாலிட்டல் ஜாமெண்ட்ரி நடத்தும்போது உங்களுக்கு இன்னும் தெரியாது உங்களுக்கு புரியும் அப்போ இந்த கவு வந்து பாயிண்ட் ஆஃப் இண்டர் செக்ஷன் நம்மளுக்கு தேவை பாயிண்ட் ஆஃப் இன்டர் செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இண்டர் செக்ஷன் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு நம்ம சால்வ் பண்ணணும் ஏதாவது ஃபஸ்ட் கவையும் செகண்ட் கவையும் நம்ம சால்வ் பண்ணணும் இது ஃபஸ்ட் கவ் இது செகண்ட் கவ் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் கவ் வந்து ஒய் ஈக்குவல் டூ பை எக்ஸ்னு மாத்திரம் இந்த ஃபஸ்ட் இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன் இந்த எடுத்து எடுத்துமே இதில் சப்சிட் பண்ண போகிறேன் எதுக்கு பதில்னா ஒய்க்கு பதில் இப்போ ஒய்க்கு பதில் சப்சிட் பண்ணும்போது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் டூ பை எக்ஸ் ஈக்குவல் ஜீரோனு வரும் அப்போ எக்ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் பை எக்ஸ்னு வரும் இதெ எல்சேம் எடுக்கும்போது எக்ஸ் கியூ ப்ளஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் ஐ எக்ஸ் கியூ எயிட் ஈக்குவல் ஜீரோ எக்ஸ்கு இக்குவல்டு மைனஸ் எயிட்டு அப்போ எக்ஸ் இவடு மைனஸ் எயிட் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு மைனஸ் டூன்னு கிடைக்கும் வென் எக்ஸ் இக்குவல்டு மனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை மைனஸ் டூன்னு வரும் கேன்சல் பண்ணோம் ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒன் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் பி ஆஃப் மைனஸ் டூ கம்மா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் மைனஸ் டூ கம்மா மைனஸ் ஒன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அது மாதிரி ஃபஸ்ட்டு அவ்வளோ சப்சிட் பண்ணுறேன் அப்போ எக்ஸ் ஒ ஈக்குவல் டூவில் டிஃபரன்ஷேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை நம்ம பண்ணும்போது யூவி மெத்தட் இருக்குது மல்டிபிளிகேஷனுக்கு யூ இது வீல இருக்குது அப்போ யூ வச்சுட்டு விஏ பண்ணோம் விஏ வச்சுட்டு யூ பண்ணணும் தட் மீன்ஸ் யூ எக்ஸ் ஆஃப் யூவி மீன்ஸ் யூ வச்சுக்கிட்டு டிஃப்ரென்ஷியட் வித் ரெஸ்பெக்ட் டு வி மைனஸ் வி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் யூ தட்ஸ் ஆல் அப்போ பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை வச்சுட்டு எக்ஸு எக்ஸ் ஆஃப் ஒயை பண்ணால் எக்ஸ் தான் வரும் ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸப் பண்ணுறோம் எக்ஸ் இங்கே எக்ஸப் பண்ணால் தான் வரப்போகுது அப்போ வரும் எக்ஸ் இன்ட்டு டிஒபிடிஎக்ஸு ஒய் இன்ட்டு ஒய்இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் ரெண்டுமே சேம் வேரியபுள் சேம் வேரியபிள் டிஃப்ரன்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து ஒன் தான் கிடைக்கும் ஒன் தேர் ஃபோர் எக்ஸ் எக்ஸின்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பட் டிஐபிடிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு கிடைக்கிது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் டிஒபை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் மைனஸ் டூ கம்ம ஒனில் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால நம்ம மைனஸ் ஒய் பை எக்ஸில் சப்ஸர்ட் பண்ணுறோம் ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்று எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் டூ அப்போ ஒயோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று சப்சர்ட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் டூ இப்போ ஒரு மைனஸ் மைனஸ் கேன்சில் இந்த மைனஸ் அப்படியே இருக்கும் அப்போ எம் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அதே போல் செகண்ட் கவ் செகண்ட் கவ்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ டிஃபரன்ஷேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் ஜீரோ தட் மீன்ஸ் என்ன இதை டிஃபரன்ஷேட் பண்ணால் டூ எக்ஸ்னு கிடைக்கும் ஃபோர் வந்து கான்ஸ்டன்ட்டு டிஃபரன்ஷேட் வித் ரெஸ்பெக்ட்டு எக்ஸ் பண்ணும்போது டிவைபடிஎக்ஸாக மாறிடும் இப்போ நம்ம இதில் நம்ம டிவைவிடிஎக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தேவை அப்போ டிவைபிடிஎஸ் இக்குவல்டு மனஸ் டூ எக்ஸ் அந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்போ டிவைபடிஎக்ஸ்க்குட்டு மைனஸ் டூ பை எக்ஸ் டிவைட் பை ஃபோர் அப்போ டிவைபிடிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை டூ த ஸ்லோப் ஆஃப் த டேன் இஸ் எம் டூ ஈக்குவ்டு டிவைபிடிஎக்ஸ் அட்டு மைனஸ் டூ கம்மா மைனஸ் ஒன் அதில் எடுத்து நான் சப்சிட் பண்ணுறேன் மைனஸ் டூ பை மைனஸ் எக்ஸ் பை டூவில் அட் மைனஸ் டூ காமாம மைனஸ் ஒன்ல சப்சிட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ பை டூ ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு டூ பை டூன்னு வரும் எம் டூ ஈக்குவல் டு ஒன் இல்லை த டீ பீதி ஆங்கிள் பிடி தி டூ கவுஸ் அதில் எடுத்துமே சப்சூட் பண்ண போகிறேன் tan theta equal to modulus of எம் ஒன் மைனஸ் எம் டூ ப்ளஸ் m2 ஒன் வரும் எம் வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ எம் டூ வேல்யூ மைனஸ் ஒன் அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது மைனஸ் ஒன் மைனஸ் டூ பை டூனு வரும் இது க்ராஸ் மட்டில் பண்ணுறோம் இல்லையா அப்போ இங்கே வந்து ம எம் ஒன் எம் டூ எம் ஒன் வேல்யூ மைனஸ் மைனஸ் ஒன் பை டூ எம் டூ வேல்யூ டூ அப்போ மைனஸ் ஒன் பை டூன்னு கிடைக்கும் மைனஸ் த்ரீ பை டூ இங்கே ஒரு ஒன் பை டூ டூ கேன்சல் பண்ணால் மைனஸ் மட்டும் கிடைக்கும் அந்த மைனஸ் த்ரீ இருக்குது இல்லையா அப்போ மைனஸ் த்ரீ ரிமூவ் பண்ணும்போது டேன் டேட்டா 3 த்ரீன்னு வரும் பட் டேட்டா ஈக்குவல் டு ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளங்களும் தான் நம்மளுக்கு வரும் அடுத்த ப்ராப்ளம்லாம் நம்ம மீதி கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்